நான் கூப்பிட்டேங்கிறத விட நீங்க வந்தது தான் உண்மை. பட் உங்களை கூப்பிடுறதுல எனக்கு சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் நான் கூப்பிட்டு தான் நீங்க வரணுங்கிறதுல நீங்களாகவும் வருகிறீர்கள், அதுதான் எனக்கு பெருமை. ஓகே சொல்லுங்க. Which is your camera? Which is your camera? Huh? Okay. So, Angilathil kettaru, they have said that. They say that I need to be arrested and I wouldn't like to mock my justice system by courting arrest in arrogance. But I am very confident that my justice system will take care of it. I don't have to worry about these people who claim that or who insist that I be arrested. I don't mind going in because for once it will prove the strength of my justice system and its clarity in dealing with people who... Can I speak in Tamil now? அந்த என்னுடைய கைதை வலியுறுத்தும் இந்த கூட்டத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுடைய சட்டத்தில் நியாயமும் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் ஆராய்ச்சி மணியை அடித்து விடலாம் என்பதில்லை. கன்றை இழந்த பசுதான் அடிக்க வேண்டும், கண்ட மாடும் வந்து அடித்து விட முடியாது. அது தெரிந்த, அந்த நீதி தெரிந்த ஒரு சட்டம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு. கைது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது நடக்கட்டும், சட்டம் என்னை பாதுகாக்கும், நீதி என்னை பாதுகாக்கும். I don't want to become naughty and climb about talk about various things that these people have been quiet on. I would not go into that. But these people have been watching this for the past 11 years. Big Boss has been on air. ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி புரியாததுனால இருக்கலாம். That is another statement by itself for the nation. பட் கன்னடத்துலேயும் வந்திருக்கு. ஸோ கன்னடமும் புரியாது, பட் கல்ச்சர் மாத்திரம் புரியும். ஆனால் தேசத்துக்கே உரித்தான கல்ச்சர் இவங்களுக்கு புரியும், ஆனால் தேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றும் இவங்களை கமெண்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா இவங்களும் எனக்கு வேணும். ஏன்னா தசாவதாரம் எடுத்த போது இவங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க, இப்போ வேறு சைட்டில் போகும்போது அவங்களுக்கு பிடிக்கல. விஸ்வரூபம் எடுத்தால் பிடிக்காது. இதுக்காக பயந்துக்கிட்டு நான் வந்து, எனக்கு எல்லா ரசிகர்களும் வேணும், இவங்களும் ரசிகர்கள் தான் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். என்னை ஜெயிலில் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுற ரசிகர்கள். அமைச்சரோட பேசுற அளவுக்கு நீங்க வம்பல மாட்டி விட்டீங்க. என்னன்னு சொல்றேன் நான்,
கட்டபொம்மன் அல்ல நான், இது என்னுடைய அரசு. என்னுடைய அரசுன்னா நான் வாத்தி, எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அவர் முகம் பிடிக்காம இருக்கலாம், உடுப்பு பிடிக்காம இருக்கலாம், பட் நான் உருவாக்கின அரசு, அதுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். நான் சொன்னது அதுவல்ல, நான் கட்டபொம்மன் அல்ல, இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அல்லன்னு சொன்னது, நான் கட்டபொம்மன் அல்ல, இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொன்னதான் மாத்திட்டீங்க. குற்றம் சொல்லலை, ஒருவேளை என்னுடைய பேச்சு புரியாமல் இருந்திருக்கலாம். நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன், ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு சொன்னதும் குறைச்சாங்க அவங்க. அதனால தான் ஒருவேளை இன்னும் இருக்கேன். இன்னமும் இது பரிசீலனைக்கு உரிய ஒரு விஷயந்தான், இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அரசாங்கத்தை பார்த்து நான் கோவிச்சுக்குவேன், எந்த அரசு இருந்தாலும், அது மக்களுக்கு எதிராக வரும் பட்சத்தில் நான் குரல் கொடுக்குறேன், அவ்வளோதான். கண்டிப்பா நான் முதல்ல சொன்ன வாதத்தை மாற்ற மாட்டேன். குறைக்கணும்னு சொன்னதுக்காக மன்னிச்சதுக்காக நன்றி சொல்லாம போனா நன்றி கெட்டவர்களாகி விடுவோம். ஏன்னா 28-18 குறைச்சிருக்காங்க, அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அது போதாது என்பதையும் வலியுறுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படியா, அது நான் தெரிவிச்சிட்டேன். நேஷனல் மீடியா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியலைங்கும் போது ஒருவேளை நான் தமிழ் சரியாக பேசலையோ என்னமோ. முப்பத்தி 37 வருஷமா எனக்கு பாப்புலாரிட்டி, அதாவது என்னை நோக்கி ஒரு கேமரா திரும்புங்கிற நம்பிக்கை வந்த காலத்திலிருந்து நான் என்னுடைய இதை பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சட்டமன் கையில்ங்கிற படத்தில் மொத்த காட்சியில் நடித்த கமலஹாசன் சீர்கெடுக்காத கலாச்சாரம் இன்று பிக் பாஸில் கெட்டு போகுதுன்னா காலதாமதமாக என்னுடைய கைதை அவர்கள் கோருகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். இந்து மக்கள் அப்படிங்கும் போதே காரணம், நான் என்னுடைய சட்டை கலர்னால கொஞ்சம் என்னை குறிவைத்ததாக இருக்கலாம். தேவையில்லாமல் அவர்களை அம்புக்கு எதிர்க்க போய் நான் நிற்கவும் விரும்பலை. ஆனால் அது விஜய் டிவியை வைத்து குறித்த குறிவைத்த அம்பாக இருந்தால் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அது நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி என்னோட கருத்தை மாத்திரம் கேட்டுட்டு இருக்கீங்களே நீங்க. அது கிண்டி கிண்டி விட்டா உப்புமா சரியாக வந்துடும் சொல்ல முடியாது, சில நேரம் அடி பிடிச்சிடும். கிரிக்கெட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான ஒன்று. விஜய் டிவி மேல இருக்கிற இதாக இருக்கும்னு சொன்னீங்க, ஆனா சமூக ஊடகங்கள்ல எல்லாத்துமே சார் நீங்க கேள்வி கேட்கணும், சார் உங்களை நம்பி தான் பாக்குறோம்னு உங்களை தான் அதிகமா நம்புறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்பும் மக்களுக்கு நான் நல்ல விருந்தளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்பாத மக்களுக்கு எனக்கு கடமை கிடையாது. இருந்தாலும் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க கோபத்தின் பேரிலாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் நல்லது தான், பார்க்கட்டும். நான் கொடுக்கறேனா நீங்க கொடுக்கறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த செவருக்கு அறிவு இருந்தால் புரிந்து கொள்ளும். இந்த செவரு இதே க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கு,
இதே மாதிரி என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் இங்கே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி கிளியராகவே சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னதுக்கான பதிலை நீங்களே சொல்கிறீங்க. இதே இடத்துல உட்காந்துருக்கேன் நான், அதே இடத்துல உட்காந்துருக்கீங்க நீங்கள். அதை நான் வந்து தாமதமாக பொருள் சந்தோஷப்படலாம் மாட்டேன், தாமதமாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுவேன். That is the respect I have for law, of our justice in our nation. That is why I'm willing to quote the different, to show the different, quote arrest, to show the difference between my colleague in Kerala and me. So that's a crime. This is art. To? To the victim. To the victim. Absolutely. Absolutely. நீங்க நடத்தக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில சேரி கலாச்சாரம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்பட்டு அதுக்கு வீரமணி போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுல உங்களுடைய என்னங்க சேரி கலாச்சாரம், சேரி பிஹேவியர் அப்படின்னு காயத்ரி வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அது அது நான் வந்து காயத்ரிக்கு சொல்லி கொடுத்த திரைக்கதை வசனம் நான் எழுதியிருந்தால் அது என் பொறுப்பு. அதற்கான மன்னிப்பு கூட சொல்லும்போது கஞ்சா கருப்பிட சொல்லும்போது சைவம் சாப்பிடறவங்களுக்கு எப்படி கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பயன்படுத்த கூட விவாத பொருளாச்சு. அப்படின்னா அசைவம் சாப்பிட்டாதான் கோபம் வருமாங்கிறது அது இல்லை. நான் சைவத்தை பத்தி ஒரு விளக்கம் சொல்ல எனக்கு டைம் இருக்குமா? இங்கே பாக்கி எல்லா மொழிகளிலும் சைவம் என்ற வார்த்தைக்கு வேறு வார்த்தை இருக்கிறது. தமிழில் மட்டுமே அது ஒரு மதத்தின் பெயரால் நிலவுகிறது. காரணம் புலால் உண்ணாமை என்று சொல்லும் சொல்ல முற்பட்டால் வேறு மதத்தின் சாயல் வந்துவிடும். ஏன்னா அது வந்து சைவம் என்பது கையில் எடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை. இன்னொரு ஜாதிகிட்ட இருந்து இன்னொரு மதத்துக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் அது இருந்துட்டு போகுது. அப்படித்தான் சொன்னேன்னு தவிர, பட் இது ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் அண்ட் மெடிக்கலி ப்ரூவன். நீங்கள் நாம் செய்கிற தொழில் வந்து எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு பிடிச்ச தொழில், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழில், அதில் ஒரு கொக்கோ கோலா அல்லது ஒரு பிராண்டு பேரை சொல்ல விரும்பலை, பெப்சியோ கொக்கோ கோலாவோ என்ன சோடாவில் கருப்பு கலரோ சிவப்பு கலரோ மஞ்சள் கலரோ கலந்து பண்ணுற அந்த தண்ணிக்கு கொடுக்குற மரியாதையை விட என் சினிமாவுக்கு கம்மியான மரியாதை விலை வடிவில் நிர்ணயிக்கப்படும் போது எனக்கு கோபம் தான் வரும். ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த சோடா பானங்களை வைத்து குடித்தால் போர் அடிச்சிடும். ஏன்னா அதோடைய அந்த ஃபிஸ் என்று சொல்வார்களே அது போயிடும், அந்த காட்டம் குறைந்து விடும். ஆனால் நாங்கள் 2.5 மணி நேரம் தாக்கு பிடிக்கிறோம். கருத்து இல்லைங்க, கூடி வாழுதல். இப்போ பாருங்க, நீங்கள் வந்து நான் அமைதியாக இருக்கேன்னு சொன்னதை நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. சத்தம் போடணும் நினச்சிங்கன்னா சத்தம் போடலாம். நான் என்ன பண்ண முடியும்? நான் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் போவாங்க போல இருக்க. உளவியல் மாற்றங்கள், என்ன மாற்றங்கள் நிகழும், பார்வையாளருக்கு என்ன மாற்றங்கள் நிகழும், அங்கே பங்கேற்றவங்களுக்கு என்ன மாற்றங்கள் நிகழும்? கண்டிப்பாக நிகழும். நீங்கள் வந்து சினிமா நீங்க பாருங்க, நீங்கள் அதாவது நான் இன்னொரு டைரக்டருடைய பேரை எடுக்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். பட் நான் மதிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் கே பாலச்சந்தர் அவர்கள், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். பணமா பாசமான்னு ஒரு படம் எடுத்தார், பூவா தலையான்னு ஒரு படம் எடுத்தார். அது ஒரு குடும்பத்தில் ஏற்படும் சச்சரவுகளை வெளிப்படுத்துகிறது. ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும் எதிர்நீச்சங்கிறதுல வந்து ஒரு ஒரு ஒண்டு குடத்தனத்தில் வாழும் குடும்பத்துடைய தகராறுகள், அவ்வளோதாங்க பிக் பாஸும். அதில் வந்து பாலச்சந்தர் என்ற ஒருவர் எழுதினார்,
வசனங்களையும் எம் நாகேஷ் அதுக்கு உதவி பண்ணார். இதுல அவங்கவுங்க அவங்க வசனத்தை எழுதிக்கிறாங்க, என்ன தோணுதோ அதை பேசுறாங்க. நடந்து வர அந்த கலந்துரையாடலோ ஆட்டமோ ஆடைகளோ எதுவுமே வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சி நடந்து வரக்கூடிய அந்த கலந்துரையாடல் பண்ணிட்டு பேசிட்டு வராங்கல்ல, அவங்க அவங்களுக்குள்ள இருக்க உள்ள இருக்கிறவங்க கலந்துரையாடலா இருந்தாலும் ஆட்டம் ஆடைகள் எதுவுமே வந்து தப்பு இல்லை, எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா. நீங்க தெருவில் போய் நடந்து பாருங்க, நான் ஏன் ஆமான்னு அவ்வளவு ஊர்ஜிதமா சொல்றேங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா துறையை நசுக்கும் எந்த விதமான வரியையும் விதிக்காதீர்கள். மேசைக்கடியில் நடக்கும் எந்த வியாபாரத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். நான் மாற்றவே மாட்டேன் கருத்தை, நான் அவர் சொன்னது தப்புன்னு சொல்லவே இல்லை. அதனால ரெண்டும் ஒருவித ஒரு திசையை நோக்கி செல்லும் வெவ்வேறு கருத்துக்கள். இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, குரானாலஜிய தப்பா சொல்றீங்க. முதல்ல சொன்னது நான் தான். எப்ப சொன்னேன்னா ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சிஸ்டம் சரியில்லைங்கிறத சொல்லியிருக்கேன். இப்ப மறுபடியும் அதை வழிமுறையிடாங்க. ரொம்ப நன்றி, நீங்களும் சொல்றீங்களே நன்றின்னு சொல்லியிருக்கேன். அதை மாத்தி சொல்லாதீங்க. பிகாஸ் இல்லை, இது இது நான் அரசியல் பேச வரலைங்க. என்னுடைய இதை பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க. இது நீண்ட விவாதம். காசு வாங்கிட்டு நான் காசு வாங்காம தனியா 37 வருஷமா நற்பணி இயக்கம்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன். அதுல எங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பிக் பாஸ் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்சி உருவாக்கி இருக்கேன். அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு ஹேராம் எடுக்காமல் இருக்க முடியுமா? விருமாண்டி எடுக்காமல் இருக்க முடியுமா? விருமாண்டிங்கிற பேரை வச்சா தப்புன்னு சொல்லி அரசு என்னை தடுத்த பொழுது நான் சரின்னு ஒத்துக்கிட்டு மாற்றின பிறகு அதே பேரில் அதே அரசு இருக்கும்போது அதே பேரில் வந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த அரசும் இந்த மக்களும். இதுல என்ன பொறுப்பு இல்லாம பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. சமூக வலைதளங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்து. உங்க கருத்து என்ன சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அது எப்படிங்க, அது சபாஷ். உங்களுக்கு கருத்து இருக்க முடியாதா? அப்ப எடிட்டோரியல் எழுத மாட்டீங்களா? பத்திரிகையாளர்களுக்கு கருத்து இருக்கணும், அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சரித்திரத்தை எழுதி கொண்டிருப்பவர்கள், இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு நிகழும் நிகழ்வுகளை சும்மா குறிப்பெடுக்கிறவர்கள் அல்ல, நீங்க மிக முக்கியமானவர்கள். அதனால நான் சொல்றேன், நீங்க எங்களுக்கு கருத்து கிடையாதுன்னு சொல்லவே கூடாது. தயவு செய்து சொல்ல. நான் கட்சிகளுக்கான என்னுடைய விமர்சனம் என்னவாக இருக்குமோ அதெல்லாம் அவருக்கும் பொருந்தும். நியாயமாக இருந்தால் நல்லது நடக்கும், நியாயமாக இல்லை என்றால் இன்றைய விமர்சனங்கள் யார் யாருக்கெல்லாம் நான் எடுத்து விநியோகம் செய்கிறேனோ அதே விமர்சனம் அவருக்கும் பொருந்தும். அந்த நண்பரா நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையை இங்கேயா சொல்லுவேன், நான் அதை இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவர் கூட சற்று முன்னாடி நீங்க வந்து ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கீங்க. சற்று முன்பு கொடுத்த அந்த பேட்டியில வந்து அவர் ஒரு அந்த நெறியாளர் கேட்ட கேள்விக்கு இருக்கும் இல்ல இருந்திருக்கிறது என்பதுதான்.
என்னுடைய பங்கு இல்லைங்கிறீங்களா தமிழக அரசியலில்? உங்க பங்கு இல்லையா? உங்க பங்கு இல்ல, அது இருக்கும், அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் நினைக்கிறேன் அங்க எப்படி சென்சார் பண்ண முடியும், அதுவும் நம்ம அதை தடுக்கவே முடியாது. நான் வாழும் சொசைட்டில அதை விட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன பண்றோம்? சாதின்னு பேசுறீங்களே, அதை உங்களால நீக்க முடிஞ்சதா? அடுத்த வீட்டுல நடக்கிறத பார்த்துதான் நம்ம கத்துக்க முடியும். அவங்க அடிச்சு பொண்டாடி தலையை முடிய பிடிச்சு இழுத்து அடிச்சுட்டு இருந்தாருனா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதரா தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும். சரி சரி, தமிழ் தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தல அவங்க கத்து கொடுத்துருக்காங்க. பாதி பேருக்கு தமிழ் பேச வராது, கரெக்டா இல்லையா? இல்ல, தமிழ் நடிகர்கள்லாம் தமிழ். அப்ப இல்லைங்க, இல்லைங்க, பல நடிகர்களுக்கு இப்ப நம்பியார் அண்ணன் அவர் இல்லை, அதனால நான் அவரை பத்தி பேசலாம். அவருக்கு வந்து தமிழ் பேசும்போது கொஞ்சம் மலையாள தோணி இருக்கும். எம்ஜிஆருக்கு இருக்காது, ஆனா அவருக்கு என்னவோ இருந்துச்சு. பி சுசிலா பாடும்போது அது இருக்காது, ஆனா கண்டசாலா பாடும்போது கொஞ்சம் தெலுங்கு சாயல் இருக்கும். அதுதான் இந்த நாடு, அதை கேள்வி பண்ணக்கூடாது. தமிழ் தமிழ் நடிகர்கள் தான் இருந்தாலும் அவங்க வெவ்வேறு மாநிலத்தை வந்து எல்லாருமே கண்ணாம்பா சாவித்திரியாக ஆகிட முடியாது. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க வேற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது இல்லை, அவருக்கு பதில் சொல்லணும். இருங்க, வெயிட், ஐ லவ் டு ஆன்சர். தமிழ் தாய் வாழ்த்த கற்றுக் கொடுத்தது தப்புன்னு சொன்னால் நீங்க தப்பு. கத்து கொடுக்கும் போது அவங்க கோணாமணான்னு பாடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நான் அப்படித்தான் என் ஜனகணமன கத்துக்கிட்டேன். ஜனகணமனங்கிறது பெங்காலி பாட்டு, உங்களுக்கு பாட வருமா முழுசா? உண்மையை சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு ஜனகணமனவை கரெக்டா கத்து கொடுக்கும் போது நீங்க ஜனகணமனன் பாடினா அது தேசிய கீதத்தை கேள்வி பண்ணுவதாக அது புரியாமல் சொல்லுகிறீர்கள். ஜன கணமணன் சொல்லணுங்க, ஜன நனமணன் சொல்லக்கூடாது. அப்படின்னு நான் சொல்றது வந்து எப்படி தேசிய கீதத்தை கேலி செய்வதாகும். விஜய் டிவி இருக்காதுன்னு என்னது சொல்லப்பட்டவரே மார்க் போடுறது இல்ல, நான் எதுக்கு மார்க் போடணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, மார்க் போடுறது என் மேல இல்ல, ஓட்டு போடுவேன் அப்ப தெரியும். அப்ப அரசாங்கங்கள் சரியும் மேல வரும். அது எல்லார்ட்டையும் சொல்றான், ரகசியமா எதுக்கு ஓட்டு போடுறோம் சொல்லுங்க.
வெளிப்படையா சொல்றதுக்கு நான் வந்து கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணல விஜய் டிவியோட, நான் நடக்கிறதெல்லாம் வெளியே சொல்லுவேன். அதுதான் எங்கிட்ட இன்னொன்னு எங்கிட்ட சொன்னாங்க, கமல்ஹாசன் என் படுக்கை இருக்குள் நுழையக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், ஆனால் அவரே படுக்கை இருக்கார். அது நான் காட்டல, அவங்க கையெழுத்து போட்டுட்டு உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. மனிதரை பார்க்கணும். நீங்க பத்திரிகையாளர் அப்படிங்கும் போது ஐயோ என்ன கேள்வி கேட்டு கவுத்திருவாருங்கிறத மட்டும் பார்க்க கூடாது. எந்த ஒரு என்ன எதுக்காக நீங்க இந்த தொழில் பண்றீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, நியாயமான சம்பளம் கிடைக்கிறதான்னு கேட்டா நீங்க நண்பர் ஆயிடுவீங்க. நினைக்கலீங்க, சும்மா டைம் நிறைய இருக்கிறவங்க என்ன வேணா செய்யலாம், டைம் குறைவா இருக்கிறவங்க இந்த மாதிரி வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறோம். அவங்க அடுத்த வேலைக்கும் போகணும், நீங்க அடுத்த இன்டர்வியூக்கும் போகணும். இல்லைங்க, நெகட்டிவ் பப்ளிசிட்டி நெகட்டிவாகவும் வரலாம், ஆனால் நாங்கள் எங்க தொழிலே இப்போ இல்லை, அது மாறிடுச்சு. நெகட்டிவே பாசிட்டிவ் ஆக்குறது தான் எங்கள் வேலையே. தமிழகத்தில் ஊழலும் லஞ்சமும் வந்து தலையெடுத்தாடுது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க, அதுக்கு வந்து நிதியமைச்சர் ஜெயக்குமார் வந்து 19 ரூபா சொல்றத தமிழக அரசு சொல்றத நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்க ரோடு சரியில்லைன்னு சொல்லலாம், எந்த இடத்துல சரியில்லைன்னு காட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, நான் கடந்து போயிருப்பேன் அந்த ரோடை. நான் சொல்றேன் எல்லா துறையிலும். அப்புறம் என்னத்துக்கு அவர் கேட்கிறாரு எல்லா துறையிலும்? விட்டா வரும் விரும்பிதான் நான் செய்யறேன், அது எப்பவோ செஞ்சிருக்கலாம், நான் செய்யற படங்களே நான் விரும்பிதான் செய்யறேன், ஆனா பண தேவைக்காக நான் செய்யவில்லை, சமூக சேவைக்காக நான் செய்கிறேன்னு சொல்றதுக்கு நான் அரசியல்வாதி இல்லை. இதுதான் என்னுடைய சம்பாத்தியம், இதுல இருந்து தான் என் வீட்டு வேலைகள் நடைபெறுகிறது. கிரிக்கெட்ட போய் சொல்ல சொல்லுங்க, ஐபிஎல் சொல்ல சொல்லுங்க. நீங்க உங்க சம்பளத்தை குறைச்சிங்களா? Why safety of female in cinema industry alone? The safety of you, if you think you are a female in this crowd, is important to me. I will not let anything happen to you. Most of us or all of us will not allow it. It's our duty to see that you go out safely.
every man here worth his salt will say that it is his duty. So it is not about actresses. We are not supporting Bhavana because she is an actress. Huh? No, doesn't matter. You have put that name. No. In Malayalam movie industry, no. No, I'm talking to this forum. Why not the name? Let it come. Don't hide that name. There's nothing wrong with it. If you want to call her Draupadi, call her Draupadi. Don't call her by a female. There's nothing wrong with that. It doesn't matter. We need the majority opinion. We need the majority opinion to succeed. I have no particular view on it. I might like somebody in particular, but doesn't matter. நம்ம அப்துல் கலாம் தான் வரணும்னு நான் சொல்லி அது வர முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, பரவாயில்ல, யாரோ நல்ல தலைவர் வந்தால் போதும். Thank you.